நான் தான் சடகோபன் ரமேஷ், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். வணக்கம் சகோ. வணக்கம் சகோ. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு பேச போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து எஸ்பெஷலி கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ சிஸ்டம், டெசிஷன் ரிவ்யூ சிஸ்டம், டிஆர்எஸ் அப்படின்னு செல்லமாக கூப்பிட்றாங்க. ஸோ இது வந்து நிறையா சைட்டுக்கு சாதகமாகவும் இருக்குது, பாதகமாகவும் இருக்குது. இதில் என்ன மிகப்பெரிய தலையை சொல்லிட்டு நிற்கிற ஒரு யாருன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன்ஸ். ஏன்னா எதை எடுப்பது எதை விடுப்பது என்று தெரியவில்லையே மன்னா அப்படின்ற மாதிரி, ஏன்பா எடுக்கலாமா வாணாமா என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி எக்கச்சக்க முறை கன்ஃபியூஷன் வந்துருக்கு. எஸ்பெஷலி இந்த சீரீஸில் இந்த ஒரு ஆஸ்திரேலியா பார்த்திங்கன்னா நிறையா முறை ரெண்டு கேப்டன்ஸும் தவறான ரிவ்யூஸ் நிறையா எடுத்துருக்காங்க. இதில் வந்து எடுக்கிற, அதாவது எதுக்கு எடுக்கக்கூடாதோ அதை எடுத்து அது ரிவ்யூ லூஸ் பண்ணுறாங்க, இல்லை எதுக்கு எடுத்துருக்கணுமோ அது வாணாம்பா எதுப்பா ரிஸ்க்கு அப்படின்ற மாதிரி விட்டுட்டு அதில் தவறு விட்ட வாய்ப்பில் நம்ம பார்க்குறோம். இப்போ என்னென்னா பேட்டிங் சைட் ரிவ்யூக்கும் போலிங் சைட் ரிவ்யூக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங் சைட் ரிவ்யூ வந்து அங்கே ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் அந்த நான் ஸ்ட்ரைக்கரை கேட்குறாரு, கலந்து பேசுகிறாரு, அவர் அவுட்டுனா அவுட்டு ராஜா, இல்லைன்னா இல்லை ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுவார். இதுலேயும் என்ன ஆகுனா அந்த ரிவ்யூ கேட்கக்கூடியவர் வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் பேட்ஸ்மேன் இருந்தால் அந்த பக்கம் இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக போகலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி போலிங் அதே நீங்கள் எடுத்தீங்கன்னா போலிங் வந்து கொஞ்சம் மோர் சேலஞ்சஸ். ஏன்னா இப்போ பேட்டிங் ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தான் இன்வால்வ், பட் போலிங் ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா மொத்த கும்பல் துக்கு துக்குன்னு ஓடி வந்து அங்கே நின்றுவாங்க விக்கெட்ல, அவங்க எத்தனை முறை பார்த்துருக்கோம். ஸோ அந்த இடத்துல வந்து அது வந்து டிஆர்எஸ் அப்படின்றதுக்கு நான் வச்சுருக்க பேர் டிஸ்கஷன் ரிவ்யூ சிஸ்டம், டிஸ்கஸ் பண்ணுறாங்க எல்லோரும். பட் இதில் மெயினாக போலிங் சைடில் இன்வால்வ் ஆகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மூணு பேர் இன்வால்வ் ஆவாங்க. நீங்கள் நிறைய முறை பார்த்துருப்பீங்க, ஆப்வியஸ்லி ஒருத்தர் கேப்டன், ஏன்னா அவர் தான் வந்து அப்படி சொல்லணும், எடு அப்படி காமிக்கணும், இப்படி காமிச்சிங்கன்னா அந்த கேப்டனுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்குது அப்படின்ற மாதிரி. பட் இன்னும் ரெண்டு பேர் யாருன்னா ஒருத்தர் கீப்பர் ஒருத்தர் போலர். ஸோ நம்ம போலிங் சைடில் இருக்க ரிவ்யூ ஒன்று பற்றி பேசுவோம். இப்போ ரிவ்யூ வந்து கேப்டன்ஸ்க்கு எந்தளவுக்கு சேலஞ்சாக இருக்குன்னா, சப்போஸ் நீங்கள் டெஸ்ட் மேட்ச், இந்த டெஸ்ட் மேட்ச் எடுத்தீங்கன்னா ரோஹித் சர்மா முதல் ஓவர்லேயே இரண்டு முறை அவுட் ஆனார், ஒரு காட் பியன் பட்டு போச்சு, எடுக்கல ரிவ்யூ ஆஸ்திரேலியா, ஒரு லெக் பிஃபோர், அதுக்கப்புறம் ஒரு க்ளோஸ் கால் எடுத்திருந்தாங்கன்னா அவுட், எடுக்கல. ஸோ ரெண்டு ரிவ்யூவும் தவற விட்டாங்க. ஸோ ஆஸ்திரேலியா வந்து எடுக்க வேண்டிய ரிவ்யூ எடுக்காமல் கொஞ்சம் சொதப்பல் பண்ணாங்க. ஆனால் அதே வந்து இந்தியா என்ன பண்ணாங்க, எடுக்கப்படாத ரிவ்யூலாம் எடுத்து எடுத்து சொதப்பாங்க. அது ரவீந்திர ஜடேஜாக்கே மூன்று முறை ரிவ்யூ எடுத்து மூணுமே ரிவ்யூ லூஸ் பண்ணாங்க. இந்தியா ஒரே போலருக்கு மூன்று ரிவ்யூஸ். இங்கே என்னென்னா த பெஸ்ட் ஆங்கிள் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி த பெஸ்ட், ஃபார்ச்சுனேட்லி ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி இது பெஸ்ட் ஆங்கிள் வந்து போலர் கிட்ட தான் இருக்குது, அவர் தான் சொல்லணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி போலருக்கு ஒரு வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஏன்னா அவருக்கு அந்த விக்கெட் கிடச்சுன்னா அவருக்கு ஒரு ஆதாயம் இருக்கிற ஒரு காரணத்தினால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக புஷ் பண்ணுவார் கேப்டனை. அடுத்த பெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கீப்பர். இப்போ கீப்பர், ஏன்னா கீப்பருக்கு சம்டைம் என்ன ஆகும்னா பிளாக் ஆகிடும் ஆங்கிள், ஆனால் அதையும் தாண்டி பெஸ்ட்டு நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆங்கிள் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீப்பர். ஸோ அவர் சொல்லி ஆகணும். அடுத்தது கேப்டன். ஸோ இந்த மூணு பேர் மெயினாக வந்து கேப்டன் வந்து கீப்பர் கேட்பார், போலர். பட் போலர் சம்டைம் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆதாயம்ன்ற ஒரு காரணத்தால் கொஞ்சம் எனக்கு தெரியும் அவுட் 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 அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அந்த இடத்துல தான் கீப்பர் வந்து ஒரு க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணுறார். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா ஒரு பெரிய போலரு ஒரு சீனியர் போலர் எடுக்கலாம் அப்படின்ற கீப்பரை பார்த்தார்னா கீப்பர் ஒரு சின்ன ஒரு ஜூனியர் கிரிக்கெட்டராக இருந்தாலும் அவ்வளோ இது சொல்ல முடியாது. அதையும் தாண்டி நீங்கள் அந்த இடத்துல டீமுக்கு எது பெஸ்ட்டோ அப்படின்றது அவர் யோசிச்சு கேப்டனுக்கு அட்வைஸ் பண்ணால் ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து மெயினாக இன்னொன்று டிஆர்எஸ் அதே மாதிரி பேட்டிங் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இந்தியன் பேட்டிங் எடுத்துக்கோங்களேன், டாப் ஃபைவ்ல இருக்கிறவங்க நிறைய முறையாக அந்த டிஆர்எஸ்ஸை யூஸ் பண்ணிடுறாங்க, டாப் ஃபைவ் பேட்ஸ்மென்னே ரிவ்யூ யூஸ் பண்ணிடுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா கீழே க்ரூஷியல் சுச்சுவேஷனில் இமேஜின் ஒரு ஃபார் செவனில் அக்ஷர் பட்டேலும் அஸ்வினும் ஆகும்போது ஒரு க்ரூஷியலான ஒரு அவுட் கொடுத்துட்றாங்க, ஆனால் அவர் நாட் அவுட்டுன்னு அஸ்வினுக்கு தெரியுது இல்லை அவர் அக்ஷர் பட்டேல் தெரியுது, ஆனால் ரிவ்யூ போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஏன்னா மேலே இருக்கிறவங்களே ரிவ்யூலாம் எடுத்து தொடச்சி தேய்ச்சி யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற போது, இது நிறைய ஒரே டெஸ்ட் கிரிக்கெட்ல நான் பார்த்துக்கூடிய ஒரு விஷயம். ரிவ்யூன்னு வரும்போது எஸ்பெஷலி பேட்டிங்க்கு டாப் ஃபைவ் டாப் சிக்ஸ்லேயே அவங்க யூஸ் பண்ணிடுறாங்க, அது அட்வான்டேஜ் எடுத்துறாங்க. போலிங் சைடுன்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த டாப் போலர்ஸு அதில் ஒரு ப்ரெஷரை போட்டு எடுத்துறாங்க. ஸோ நான் உங்ககிட்ட கேட்க போகிற ஒரு சின்ன கேள்வி என்னன்னா, நீங்கள் வந்து அந்த டிஆர்எஸ் எஸ்பெஷலி போலிங், நான் பேட்ஸ்மேன் இருக்கணும் சொல்லிட்டேன் ரெண்டு பேர் தான் இன்வால்வ் ஆகிருக்காங்கன்னா பேட்டிங் பற்றி போவானா, போலிங் அப்படின்ற போது யார் ரொம்ப அணித்தரமாக வந்து நீங்கள் நம்பணும் அப்படின்றது அந்த ஒரு கேள்வி வருது. போலரை நம்புவீங்களா, கீப்பரை நம்புவீங்களா, கேப்டனை நம்புவீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப க்ரூஷியலான ரோல் இங்கே வந்து நான் சொல்கிறது கீப்பர் தான் சொல்லுவேன், ஏன்னா வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ அவர் தான் கேப்டன் சாயணும்னு நான் யோசிக்கிறேன்.
பட் உங்கள் பதில் என்னவாக இருக்கும் அப்படின்றது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்தையும் பண்ணுங்கள். டக் 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 ஓகே, நன்றி சகோ, அண்டில் நெக்ஸ்ட் டைம், தேங்க்யூ.